பிஜிடிஆர்பி 2021 ஏன் காலதாமதம் முக்கிய முடிவு. எதற்காண்டி காலதாமதம்? முதுகலை ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் தேர்வு அறிவிப்பு எப்போது வெளியாகும்? காலதாமதத்தால் தேர்வர்கள் ஏமாற்றம். இருப்பினும் 3000க்கும் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக இன்றைய செய்தி வந்துள்ளது. நண்பர்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் சிறப்பு ஆசிரியர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கிடப்பில் போட்டுள்ளதால் தேர்வர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2098 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பிப்ரவரி 1 வெளியிட்டது. அதற்கான தேர்வு June 26-27 நடத்தப்படும் என்றும், ஆன்லைன் விண்ணப்ப பதிவு March 1-25 நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் ஆன்லைன் பதிவு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. அது எந்த ஒரு தொழில்நுட்ப காரணங்கள் கிடையாது. பள்ளிகள் திறக்கப்படுவதில்லை. பள்ளிகள் ஏற்கனவே 1-8 வந்து 1 மூடியிருக்கு. இப்போ தேர்வு வைத்து என்ன பண்ண போகிறோம், அதுதான் முடிவு என்று தெரிவிக்கப்படுகிறது கல்வித்துறை வட்டாரங்களிலிருந்து. ஏற்கனவே 2,25,000 ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பணியில். அவர்களுக்கே வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் இப்போ வைத்து பிரயோஜனம் இல்லை, பள்ளிகள் திறந்த பிறகு வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு அரசாங்கம் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாருங்கள், அதேபோல் அரசு பள்ளிகளில் 1598 சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களை தையல் ஓவியம் இசை குடற்கல்வி நிரப்புவதற்கான அறிவிப்பை பிப்ரவரி 26 வெளியிட்டிருந்தது. அதற்கான இணையவழி போட்டித் தேர்வு August 27 நடத்தப்படும் என்றும், ஆன்லைன் விண்ணப்ப பதிவு March 31-25 நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தது. ஆனால் இதற்கான விண்ணப்ப பதிவும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் சிறப்பு ஆசிரியர் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தள்ளி வைக்கப்பட்டது தேர்வர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு எப்போது தொடங்கும் என்பது குறித்தும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆன்லைன் பதிவு தொடங்க தாமதமாகி வரும் நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் இணையவழி தேர்வு நடத்தப்படுமா என்ற சந்தேகமும் தேர்வர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கண்டிப்பாக தேர்வுகள் நடக்கும் குறித்த தேதியில், ஆனால் பணியிடங்களில் முன்பு மாதிரி 1-2 பணியிடங்கள் வழங்குவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்று தெரிகிறது. 3-4 கழிச்சு அப்புறம்தான் பணியிடங்களை நிரப்புவாங்க. பள்ளிகள் திறந்த பிறகு தான் நிரப்புவாங்க. ஆனால் எக்ஸாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களே. ஏன்னா TNPSC மற்ற அனைத்து எக்ஸாமும் குறித்த நேரத்தில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற TRP சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.